ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அமலாக்குட்டிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இன்றைக்கி என்ன வேலை பார்த்தேன் அப்படிங்கிறத, டெய்லரிங்கில் ஒரு சுடிதாரும் ஒரு காலேஜ் யூனிஃபார்மும் தைச்சேன். அதை ஒரு கட்டிங் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக கட்டிங் ஸ்டிச்சிங் நான் எடுக்கலை. ஃபுல் கட்டிங் ஸ்டிச்சிங் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பேண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் மாதிரி 3/4 பேண்ட் போடுறாங்களேங்களா இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணி தைச்சிருக்கேன். அதுலேயுமே கீழே வந்து இப்போ நிறைய பேட்ச் ஒர்க் வச்சு மாடல் டிஃப்ரென்ஸாக வருது. அதில் வந்து இதில் ஒரு சிம்பிள் மெத்தடை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ எடுத்து 2-3 நாள் ஆச்சு, என்னால் போட முடியல. பக்கத்தில் வந்து வீட்டு வேலை நடக்குது. எப்படியும் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி தான் சத்தம் இருக்கும். வீட்டு வேலை நடக்கிறதுனால அந்த சத்தத்தில் வீடியோ பேச முடியல. இப்போ அது எப்படினாலும் அந்த சத்தத்தில் பேசி தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் லேட்டாக போடுறேன். இனிமேல் நான் டெய்லி என்னென்ன பண்ணுறேன், என்ன கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ வந்து தினமும் வரும், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். தினமும் வந்து நம்ம எவ்வளோ தைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தைக்கணும்னு தேவையில்லைங்க. நமக்கு வந்து துணியை நம்ம வந்து அதாவது கட் பண்ணி முன்னுக்கிட்டே கட் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக தைக்கலாம். நான் ஒரு வாட்டி வந்து சண்டே ஃபுல்லாக கட் பண்ணி நான் ட்ரை பண்ணேன். எனக்கு அது உண்மையில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அந்த வாரம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருந்தது தைக்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம ஒரு நாள் பிளான் பண்ணலாம். அதாவது சண்டே ஃபுல்லாக கட் பண்ணுறது, இல்லைன்னா மண்டே ஃபுல்லாக கட் பண்ணி அந்த வாரம் ஃபுல்லாக தைக்கிறது. ஊடையில் அர்ஜென்ட் வேலை வந்துச்சுன்னா அதை வந்து அன்றைக்கி கட் பண்ணி தைக்கிறது. அந்த மாதிரி இப்போ வந்து நான் வந்து வீட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் எனக்கெலாம் கொஞ்சம் இடைஞ்சல்கள் நிறையா இருக்கும். டேபிள் வந்து நான் க்ளீன் பண்ணால் தான் என்னால் அதை கட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எப்போ பகலில் ஃபுல்லாக கட் பண்ணுறது, இது வந்து நான் கட் பண்ணி உடனே தைக்கிறேன். சில நேரங்களில் அது கூட ஈஸியாக இருக்கும். ஆனால் முன்னக்கிட்டி நைட்டு கட் பண்ணி வச்சுட்டு காலையில் தைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த பாட்டம் வந்து கட் பண்ணியாச்சு. அந்த கீழ் அடியில் பேட்ச் ஒர்க் பாருங்கள், அதாவது நார்மல் கட்டிங் தான். அதில் டபுளாக போட்டு அதில் வந்து ஒரு நெக்கு பேட்ச் ஒர்க் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தையல் போட்டு அதில் ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. இதிலையே நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்லாம் இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கு அது வந்து போடணும்னு ஆசை, ஆனால் அவள் இன்னும் இப்போதைக்கு கேட்கல. கேட்டால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறைய வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வந்து நான் ஒரு காலேஜ் யூனிஃபார்ம் எடுத்திருக்கேன். அவங்க வந்து பேண்ட்டும் இந்த டீஷர்ட்டும் அளவு கொடுத்துட்டாங்க. அந்த அளவில் அப்படி போட்டிருக்கேன். அதாவது இந்த பேண்ட்டு ரெடிமேட் பேண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இழுத்து கொடுக்கும். இது வந்து யூனிஃபார்ம் வந்து இழுத்து கொடுக்காது. அதனால் ஒரு 1/2 இன்ச் லூஸ் வச்சுருக்கேன். லூஸ் வச்சுட்டு மேலே வந்து எலாஸ்டிக் வரும். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க டெய்லராக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி கட் பண்ணி தப்பிங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் இல்லை 5 ப்ளவுஸ் தைப்பேன். ரொம்ப டைட்டாக வேலை இருந்துச்சுன்னா, மற்ற வீட்டு வேலை பார்க்காம தைச்சிங்கன்னா ஒரு 6-7 ப்ளவுஸ் தைப்பேன். டீஷர்ட்டில் வந்து பாருங்கள், கழுத்து வந்து ரொம்ப லோவாக இருக்குது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து வீணுக்கு இந்த டீஷர்ட்டோட அளவும் வந்து சேம் அளவு தான். நான் வந்து தையலுக்காக அரேஞ்சு விட்டுருக்கேன். இப்போ வந்து தைக்கிறது பார்க்கலாம். அந்த டாப்பில் வந்து நான் அந்த ஸ்லீவ் மாடல் மட்டும் எடுத்திருக்கேன், ஏற்கனவே அது வீடியோ போட்டிருக்கேன். ஸ்லீவ் மாடல் ஸ்லீவ் மட்டும்தான் அதில் மாடல் கொடுத்துருந்தாங்க. நெக் பேட்ச் ஒர்க்லாம் அதில் ஏற்கனவே இருந்துச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். பாய். Oh, my God.
விரும்புவாங்க.